சமூக வலைத்தளங்கள்ல சீமான் கும்பல் கொடுக்குற முட்டு இருக்கு பாருங்க. அப்பா, உங்க வீட்டு முட்டு எங்க வீட்டு முட்டு இல்லை, அப்படி ஒரு முட்டு, அட்லாண்டிக் முட்டு. நாங்கள் வந்து சிம்பிளான ஆட்கள், மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, மக்கள் என் பக்கம் நிற்பான்னு முக்கி முக்கி பேசுகிற சீமான் நேர்மையாக எலெக்ஷனை சந்திச்சிருக்கணும். சமூக நீதி நோக்கம் இருந்துச்சுன்னா கிஷோர் கே சாமின்ற நாய் இருக்கிற பக்கம் திரும்பி பார்க்குமா? திரும்பி பார்க்குமாங்க. ஏன்னா அவ்வளவு மோசமான ஒரு சல்லை பையன் தான் அது, கிஷோர் கே சாமி தான். மண்டியிடாத மானம் தானே, மண்டியிடாத மானம் தானே. அந்த மானத்தை கொண்டு போய் 6 லட்சம் ரூபாய்க்கு அடகு வச்ச கும்பல் தானே நீங்க, வெறும் 6 லட்சத்துக்கு அடகு வச்ச கும்பல். வணக்கம் தோழர்களே. கையும் களவுமா சிக்கிட்டா கொஞ்சம் வெக்கப்படுவோம், கொஞ்சம் அசிங்கப்படணும். கையும் களவுமா சிக்கிட்டா பொய்யும் பொருட்டும் நம்ம மேலே அள்ளி விட்டால் நொட்டாங்கையில் மூஞ்சிய சேர்த்து அரைஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும். ஆனால் ஆதாரத்தோட கையுங்களுமா சிக்கும் போது கொஞ்சம் வைக்கப்படும். அப்படி சிக்கன கும்பல் ஆடும் பாருங்க. இதில் இருக்கிற தனிநபராக சிக்கின அத்தனை பேரும் அமைதியாக பேசாமல் போயிட்டான். இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல், அதாங்க சீமான் கும்பல், சீமான் கும்பல் ஆட்டம்தான் வெறி ஆட்டமாக இருக்குது. சமூக வலைத்தளங்களில் சீமான் கும்பல் கொடுக்குற முட்டு இருக்கு பாருங்க. அப்பா, உங்கள் வீட்டு முட்டு எங்கள் வீட்டு முட்டு இல்லை, அப்படி ஒரு முட்டு, அட்லாண்டிக் முட்டு. எங்க எவ்வளோ அசிங்கப்பட்டாலுமே இப்படி தட்டி விட்டு மீசையிலெல்லாம் மண் ஓட்டலங்க அப்படின்னு சொல்கிற குரூப் ரெண்டு இருக்குன்னா, ஒன்று ஆர்எஸ்எஸ் பிஜேபி குரூப்பு, இன்னொன்று நாம் தமிழர் குரூப். இதுங்களுக்கு மூளையும் கிடையாது, அரசியலும் தெரியாது, ஆனால் நல்ல வகையாக முட்டு கொடுக்க தெரியும். இப்படி தாங்க முட்டு கொடுக்குறாங்க. மாதேசு அசிங்கப்படுத்தியிருக்கான் யார? சீமான் கும்பலை. சீமானை அடிச்சு 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 கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டினதான் சொல்கிறான். அதுக்கெல்லாம் இந்த கும்பல் வெக்கப்படலை. பெய்டு ப்ரொமோஷன் கொடுத்து, அதாவது காசு கொடுத்து ப்ரொமோட் பண்ண சொன்னதுக்கு அதான் அவன் வெளிப்படையாக பேசுகிறான். 7 ரூபா கேட்டாங்க, 10 லட்சம் 12 லட்சம் ரூபா நான் கேட்டேன், அவங்க 6 லட்சம் ரூபா தான் கொடுக்க முடியும்னாங்க. மக்கள்கிட்ட எடுக்கிற பைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டு ப்ரொமோட் பண்ணி விடுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு மாதேசு. இதுக்கு யார் வைக்கப்பட்டிருக்கணும்? சீமான் வைக்கப்பட்டிருக்கணும். எளிய தமிழ் பிள்ளையாக இருக்கிற சீமான், எளிய தமிழ் பிள்ளைங்களுடைய பஜனை மடத்தை நடத்துகிற சீமான் என்ன பண்ணியிருக்கணும்? கொஞ்சம் வைக்கப்பட்டிருக்கணும். நாங்கள் வந்து சிம்பிளான ஆட்கள், மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, மக்கள் என் பக்கம் நிற்பான்னு முக்கி முக்கி பேசுகிற சீமான் நேர்மையாக எலெக்ஷனை சந்திச்சிருக்கணும். அந்த வக்கு இல்லை, துப்பு இல்லை, தெராணி இல்லை, சூடு சோரணை இல்லை. ஆனால் என்னென்னா முட்டு கொடுக்கறதுல மட்டும் முதல்ல வந்து நிற்கிறானுங்க. அது என்ன, நிறைய முட்டு கொடுத்துருக்கான், அதில் ஒன்றுனா பார்ப்போமே. முதல் முட்டு என்ன அப்படின்னா, முதலமைச்சரை யூடியூபர்ஸ் நிறைய பேர் போய் சந்திச்சிருக்கிறாங்க அப்போது ஆட்சிக்கு வந்த புதுசில். அந்த சந்தித்த ஃபோட்டோவை ஏதாவது பிரச்சனை வந்தால் எடுத்து போட்டுருவானுங்க, அதில் அவங்கவுங்களுடைய பேரோட. அதில் நான் என்ன கேட்குறேன்னா, அன்னைக்கு போய் சந்தித்த யூடியூபர்ஸ் எல்லாம் அந்த காலகட்டத்தில், அது குறிப்பாக கோவிட் கொடூரமாக பரவிட்டு இருந்த காலகட்டத்தில், ஆக்சிஜன் சிலிண்டரே கிடைக்காம மருத்துவமனையில் பெட்டு கிடைக்காம மக்கள் அலைஞ்சிட்டு இருந்த காலகட்டத்தில், பெரிய அளவு பொருளாதாரமற்ற சூழலில் மக்களை சந்திச்சு அதில் தெரிஞ்சவங்கக்கிட்ட, நண்பர்கள்கிட்ட, தோழர்கள்கிட்டன்னு கொஞ்சம் கொஞ்சமாக உதவி வாங்கி அதை ஒரு பெரிய தொகையாக சேர்த்து ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கி கொடுப்பதற்காக முதலமைச்சர் சந்திச்சு அந்த நிவாரணத்தை கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? ஒரு நிவாரணத்தை என்ன பண்ணுறதுக்கு கொண்டு போய் பணம் கொடுக்குறாங்க. இவங்க யாரும் டிஎம்கேனுடைய ஆட்கள் இல்லை. டிஎம்கே ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிற ஆட்களாக இருக்கலாம், அது நான் கூட தான் நினைக்கிறேன். அதனால தான் எங்கள் கூட்டணி கூட ஒன்றா இருக்கும். காரணம், ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலுடைய சங்கலை மிதித்து தூக்கி எறியணும், அவங்களை எதிர்க்கணும் அப்படின்னா வலிமையான ஒரு ஆட்சி தேவைப்படுகிறது. அதற்கு இந்த கூட்டணி முக்கியமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போவும் நான் நம்புகிறேன், எனக்கு அதில் மாற்றுக்கிறதெல்லாம் கிடையாது. ஆமாம் நீ ஊப்பின்னு சொல்லு, ஆமான்ட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா உன்ன மாதிரி நான் வேடிக்கை பார்க்குறாள், தப்பு செய்யும்போது தட்டி கேட்குறேன், சுட்டி காட்ட வேண்டிய இடத்த சுட்டி காட்டுறேன், பாராட்ட வேண்டிய இடத்துல பாராட்டுறேன், துணைக்கு நிற்க வேண்டிய இடத்துல துணைக்கு நிற்கிறேன். எனக்கு அரசியல் தெரியும். மொத்தமாக சல்லடையாக மலுமட்டையாக நின்று நாம் யாருக்கையும் முட்டெல்லாம் கொடுக்க மாட்டோம். இந்த பிள்ளைங்க, அது யூடியூபர்ஸில் இருக்கிற அந்த சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு பணத்தை திரட்டி கொண்டு போய் மக்களுக்காக ஒரு அசாதாரண சூழ்நிலை கொடுத்த உதவியை பிடிச்சிக்கிட்டு, பார்த்தீங்களா இவெல்லாம் 200 ரூபா ஊப்பி அப்படின்னு இந்த கும்பல் முட்டு கொடுக்குது. இதே காலகட்டத்தில் நவத்வாரங்களை மூவிட்டு வீட்டிலேயே உட்காந்துட்டு இருந்த கும்பல்
அல்லது யூடியூப்ல வீடியோ போட்டு காசை கல்லா கட்டிகிட்டு இருந்த கும்பல், அல்லது போற வர்றவன்லாம் சண்டை இழுத்துக்கிட்டு மணலை வருத்திட்டு இருந்த கும்பல், இதெல்லாம் பேசுறதுக்கு கொஞ்சமாவது தகுதி இருக்கா? முட்டு கொடுக்கும்போது நம்ம அந்த கேள்வியை கேட்கணும்ல. ரெண்டாவது முட்டு என்ன அப்படின்னா, இந்த உமா மகேஸ்வரன் ஒருத்தர் இருக்கார்ல, சிக்கனார்ல இன்னைக்கு அப்பா எவ்வளவு பேசியிருக்கிறாரு. இந்த பேச்சு அந்த பேச்சு இல்லைங்க, திமுகவினுடைய ஐடி விங்கில் இருக்கேன், ஐடி விங்காக இருந்து செயல்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிற அதே உமா மகேஸ்வரன் போய் காசை வைக்கமே இல்லாமல் பல்ல இழிச்சுக்கிட்டு வாங்கினதையும், அது இல்லாமல் அதர பழைய சங்கியாக இருக்கக்கூடிய சோத்துக்காக எதுலையும் காசு பொறுக்கிறக்கூடிய ஒரு அதர பழைய சங்கி ஒன்று இருக்குன்னா அது வந்து கிஷோர் கேசாமி. அந்த சங்கி கூட போய் உட்காரும் போதே இதுக்கு மானம் இல்லை வெக்கம் இல்லைன்னு அர்த்தம். கொஞ்சம் சமூக நீதி நோக்கம் இருந்துச்சுன்னா கிஷோர் கே சாமின்ற நாய் இருக்கிற பக்கம் திரும்பி பார்க்கும்பா, திரும்பி பார்க்குமாங்க. ஏன்னா அவ்வளவு மோசமான ஒரு சல்லை பையன் தான் இது கிஷோர் கே சாமி தான். பெண்களை எவ்வளவு இழிவாக பேச முடியுமோ அவ்வளவு இழிவாக பேசுகிற ஒரு சல்லை. அது கூட போய் வெக்கமே இல்லாமல் உட்காந்து பேசிட்டு எந்த கட்சிக்கு ஐடிவிங்கன்னு ஊருக்கிட்ட சொல்லிக்கிட்டு ஒரு பேரை சம்பாரிச்சுட்டு காசு சம்பாரிச்சுட்டு இருந்தாப்பிலையோ அவங்களுக்கே அவமானமாக பேசுகிற மாதிரி உமா மகேஸ்வரன் உட்காந்துருக்காரு. திமுக ஒரு மினி காங்கிரஸ், என்னவா திமுக ஒரு மினி காங்கிரஸ் தெரிஞ்சுதானே இப்போ உட்காந்து ஐடியில் ஐடி விங்கில் உட்காந்துக்கிட்டு செம்புடிச்சிட்டு இருந்த, தெரிஞ்சுதானே செம்புடிச்சிருப்ப. அதுக்கப்புறம் சொல்கிறாரு திமுக உள்ளே இருக்கிறவங்களாம் கட்டம் கட்டலாம், இதுக்கு பேர் துரோகம், இதுக்கு பேர் துரோகம், சம்பாத்தியம் பண்ணுற வழி இல்லை, துரோகம் பண்ணுற வழி. நமக்கு என்னென்னா திமுக மேலே நான் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, யார் நண்பர்கள், யார் எதிரிகள், யார் துரோகிகள் என்கிற அடையாளத்தை திமுகவில் இருக்கிற தலைமையில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். உங்களை சுற்றி இருக்கிற அஞ்சாறு அல்லக்கைங்க உட்காந்துக்கிட்டு இது மாதிரியான அல்லக்கைங்களை நம்மாட்கள் அப்படின்ற பேரில் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இவங்களை வளர்த்துக்கிறானுங்க, இவனுங்களும் வளர்ந்துக்கிறானுங்க, புரியுதுங்களா? முக்கியமான கட்டத்தில் முதுகலை குத்திட்டு போகிறானுங்க. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரச்சனைன்னு வரும்போது எடுத்துக்காட்டுவோம், சுட்டி காட்டுவோம், தட்டி கேட்போம், ஆனால் எதிரிங்கன்னு வரும்போது கூட நின்று அடிப்போம். நாங்கள் அவங்கள எதிர்த்து அவங்களை அடிப்போம். அன்னைக்கு நம்ம கூட தான் நின்று சேர்ந்து நின்று அடிக்கிற மாதிரியான வந்து நிற்கிற ஆட்கள் நாங்கள். எங்ககிட்ட ஒரு நேர்மை இருக்குது. அந்த உமா மகேஸ்வரன் போன்ற ஆளுங்கிட்ட கட்டங்கட்டெல்லாம் வாங்க அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலே நான் நிறையா பேச விரும்பல. என்ன மோசமான ஒரு துரோக மனநிலையும் பார்த்துக்கோங்க. இதை விட பிஜேபி ஒருத்தருக்கு இதுக்கு முன்னாடி நான் வேலை செஞ்சுருக்கேன்றாரு. எனக்கு அதிர்ச்சியாக இருந்த விஷயமே அதான். எனக்கு மற்றவன் எப்படி போனால் எனக்கு தெரியாதுங்க. ஒரு சித்தாந்த அடையாளத்தோடு தன்னை வளர்த்துக்கிற பிழைப்புவாதிகள் எப்படி கேவலமான பிழைப்புவாதிகளாக இருக்காங்கன்னு பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாரு, ஏற்கனவே பிஜேபி ஒருத்தருக்கு வேலை பார்த்து கொடுத்துருக்கேன். இந்த நாச்சியால் சுகந்தின்னு ஒரு தங்கச்சி இருப்பாங்க, நாம் தமிழருக்கு சப்போர்ட்டர். அவங்கக்கிட்ட இருக்கிற நேர்மை கூட உங்ககிட்ட இல்லை. அவங்க தெளிவாக பேட்டியிலே சொல்லிட்டாங்கன்னா திமுகவுக்கு வேலை பண்ணி கொடுத்தேன். ஏன்னா அது வேலை தான், காசுக்கு தான் வேலை பார்த்து கொடுக்குறாங்க, காசை வாங்கிட்டு வேலை பார்த்து கொடுத்தாங்க. இன்றைக்கி அவங்க சித்தாந்தமாக திமுகவை எதுக்குறாங்க, அதை தெளிவாக அவங்க வெளியவே சொல்கிறாங்க. உங்களை மாதிரி முதுகு பின்னாடி குத்தி தெரியல. இவர் மறைமுகமாக பிஜேபிக்கு வேலை பார்த்துருக்காரு. ஒரு போதும் நம்ம அதை செய்வோமா? ஒரு போதாச்சும் நம்ம யோசிப்போமா? செய்வோமா? விடுங்க, இதை செய்யலாம்னு யோசிப்போமா? மாட்டோம். அதுதான் பெரிய அதிர்ச்சியான விஷயமே. திமுகவில் ஆலடி அண்ணா அவர்களுடைய பொண்ணு பூங்கோதை அவர்கள், டாக்டர் பூங்கோதை, அவங்க வந்து எலெக்ஷனில் நிற்கும் போது அதே தொகுதியில் நின்ன பழங்காட்டு படை கட்சியினுடைய தலைவராக இருந்த ஹரிநாடாருக்கு நாங்கள் வேலை பார்த்தோம். இதுதான் நீங்கள் திமுக ஐடி விங்கில் வேலை பார்த்த லட்சணம். இதுங்க தான் திமுகவை நட்டமாக நிற்க வைக்கும், திராவிடத்தை நட்டமாக நிற்க வைக்கும் பேரில் பிழைப்பு நடத்திட்டு போன கும்பல். இன்னைக்காச்சும் உண்மை உடஞ்சி வெளியே வந்துடுச்சு. இந்த முட்டில் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த உமா மகேஸ்வரனுடைய ஃபோட்டோ போட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் ரிட்டர்ஸு இவர்கிட்ட எடுத்த இன்டர்வியூ போட்டு இந்த ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படின்னு ஒரு முட்டு, அது மகா முட்டாக இருந்துச்சு. ஏன் தெரியுங்களா, தொடர்ந்து வெளுத்து காய போடுற வேலையை யூடியூப் ரிட்டர்ஸ் செய்கிறப்பல. அதனால அவர் மேலே ஒரு வன்மம் இந்த கும்பலுக்கு இருக்குது. அதனால பழைய வீடியோலேருந்து ஒரு இது எடுத்துக்கிட்டு, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு அதை வச்சு ரெண்டு பேரும் ஒன்றுன்னு ஒரே குட்டையில் ஊர்ன மட்டன் சொல்ல வருது. இது எவ்வளோ பெரிய அபத்தம், எவ்வளோ பெரிய அயோக்கியதனம் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இதே உமா மகேஸ்வரன் கிஷோர் கேசாமி யாரையும் அவ்வளவு ஈஸியாக பாராட்டிட மாட்டார், அவரே பாராட்டிட்டாருன்றார். கிஷோர் கேசாமியெல்லாம் நான் மனுசலிஸில் கூட சேர்க்க மாட்டேன், சீமான் கும்பலை கூட மனுசலிஸில் சேர்த்துருவேன். கிஷோர் கேசாமியெல்லாம் மனுசலிஸில் சேர்க்க முடியாது, அது ஒரு ஜந்து. அது பாராட்டுறதான் அது பெரிய மாதிரியே இவங்க புறம் போய் அப்பா என்னப்பா உங்களுக்கு நீங்கள் சித்தாந்தமோ என்ன உங்கள் பொழைப்புவாதம், இவ்வளோ கேவலமாக இருக்குது, நாரிப்பு கிடக்கு.
இதை வச்சுக்கிட்டு முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அங்கங்கே முட்டு பார்த்தீர்களா பார்த்தீர்களா அப்படின்னு. இந்த சல்லித்தனத்தை தானே கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, சாட்டை துறைமுகனை அழைத்தார்களே அவர் போனாரா பாருங்கள், அவர் போயிருப்பார், அவர் கொஞ்சம் நாள் கழித்து வர்றேன்னு சொன்னாதான் அந்த பையன் பதிவு பண்ணியிருக்கான். இப்போதைக்கு நாங்கள் வர முடியாதுங்க, கொஞ்சம் டைட்டாக வேலை இருக்குது, நான் அடுத்து வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு தான் சொன்னான். அவரை கட்டாயம் வர வச்சிட்றேன்னு சொன்னான். அப்போ என்ன அர்த்தம், வர்றேன்னு தானே சொன்னாங்க, வர்றேன்னு தானே சொன்னார், என்ன வர முடியல, கொஞ்சம் பின்தங்கிக்கிட்டாரு தப்பிச்சுக்கிட்டாரு. அப்படித்தான் சாட்டை துறைமுகன் என்ன பண்ணாருன்றத அவன் ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கான், அவன் பேசினதெல்லாம் இன்னும் ஆடியோ வச்சுருக்கா வீடியோ வச்சுருக்கான், அதையும் வெளியிடுவான் சரிங்களா. அதுக்குள்ளே இந்த கும்பல் பார்த்தீர்களா பார்த்தீர்களா, எங்கள் அண்ணன் எவ்வளவு நல்லவர் தெரியுமா, எங்கள் அண்ணன் வீர இந்த பாரு மண்டியிடாத மானம் தானே, மண்டியிடாத மானம் தானே, அந்த மானத்தை கொண்டு போய் 600,000 ரூபாய்க்கு அடகு வச்ச கும்பல் தானே நீங்கள், வெறும் 600,000 அடகு வச்ச கும்பல். என்னப்ப சொல்லிட்டு இருந்தீங்க, அதே தேர்தலில் சட்டமன்ற எலெக்ஷனுக்கு ஒட்டுமொத்தமாக இருக்கிற கேண்டிடேட்ஸ்லாம் அறிமுகப்படுத்துகிற விழாவில் ஏங்க என்ன நீங்கள் சொல்ல போகிறீங்க, உங்கள் அறிக்கை என்ன, தேர்தல் வாக்குறுதி என்ன அப்படின்னு மக்கள் கேட்டபோது, தேர்தல் வாக்குறுதிகளை அறிக்கையை அடித்து கொடுக்கறதுக்கு எங்கள்கிட்ட நிதி வசூல் இல்லை, நிதி வசதி இல்லை, நாங்கள் ரொம்ப வறுமையில் இருக்கோம், நாங்கள் எளிய தமிழ் பிள்ளைகள் அப்படின்னு சொன்னவர் நீங்கள் தானே. அந்த எளிய தமிழ் பிள்ளை 600,000 ரூபாய்க்கு நீ பேசுனதுக்கு அந்த காசுல எத்தனை பிரிண்ட் போட்டு கையில் கொடுத்துருக்கலாம், தமிழ்நாட்டில் பாதி பேர் கொடுத்துருக்கலாமேங்க, ஒரு 4 பக்கம் 5 பக்கம் 10 பக்கம் வருமா, அடிச்சு கொடுத்துருக்கலாம்ல, அதையே நீங்கள் செய்யலை. அதுக்குள்ள என்ன திருட்டுத்தனம், இங்கே உட்காந்துக்கிட்டு மாதேஷ்கிட்ட உட்காந்து பேரம் பேசிட்டு உட்காந்துருக்கீங்க. அதனால தான் இன்னைக்கு ஊடகத்தில் வச்சு சீமான் கும்பலை செஞ்சிருக்கிறாங்க. மதன் ரவிச்சந்திரன் கெட்டவன், என்னவா மதன் ரவிச்சந்திரன் கெட்டவன், ஆனால் சாட்டை துறைமுருகன் கேடு கட்டவன் போட்டுட்டுதான். காரணம் என்ன, உங்களுடைய முட்டு தானே, அவ்வளவு கேவலமாக சீமானை பேசிகிட்டு இருக்கிறான், அவ்வளோ கேவலமாக சீமான் தான் பெய்டு ப்ரமோஷன் பண்ணி போய் உட்காந்துட்டு மற்ற சேனலில் சின்ன சின்ன யூடியூப் சேனல்லாம் காசை கொடுத்து உட்காந்து பேட்டி அடிக்க வைக்கிறாருன்னு பேசிகிட்டு இருக்கிறான். அது என்னடன்னு கேட்க வக்கு கிடையாது. இங்கே உட்காந்துக்கிட்டு அந்த முதலமைச்சருடைய பையன் உதயநிதி ஸ்டாலினுடைய ஃபோட்டோவோட மகேஸ்வரன் எடுத்த ஃபோட்டோவை போட்டுட்டு ஊப்பி சிக்கியது அப்படின்னு போட்டுட்டுறீங்க. அப்போ சிக்கினவங்க ஒன்றான்னு என்ன சொல்கிறது, இதில் இன்னொன்று அரசியல் இருக்குது தெரியுங்களா, 2024 எலெக்ஷனுக்கு ஏதோ திமுகவில் இருந்து இவங்களை சிக்க வச்ச மாதிரி இந்த கும்பல் போட்டுக்கிட்டு இருக்கு முட்டு. திமுக ஐடிவிங்களாக இருக்கான், திமுக கார்ட்ட காசு வாங்கிட்டான் இந்த மதன் ரவிச்சந்திரன், அதனால தான் இவங்களெல்லாம் அம்பலப்படுத்துகிறான் அப்படின்னு அடிச்சு விட்டுட்டுருக்கிறான் சீமான் கும்பல். ஆனால் உண்மையில் என்ன நடந்துகிட்ருக்கு, இவன் யாருக்கு ஆப்பு வச்சிட்ருக்கிறான், தெளிவாக ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய அஜெண்டாவை அவங்கக்கிட்ட காசை வாங்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கிறான் மதன் ரவிச்சந்திரன். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன். இதில் நீங்கள் பாருங்கள், முக்தார் யாருக்கு சப்போர்ட்டாக பேசினான், பிஜேபிக்கு எதிராக நின்று பேசின ஒரு ஆள், ஆர்எஸ்எஸ் சங்கப்பிரிவார் கும்பல் நாம் தமிழர்களுக்கெல்லாம் எதிராக நின்று பேசின ஆள், அந்தால் ஏன் சிக்க வைக்கணும். ஓ மதன் ரவிச்சந்திரன், நான் வந்து சங்கி கிடையாது, முன்னாள் சங்கின்னா இன்னால் எதுக்கு பொதுவான ஆளாக தன்னை காட்டிக்கொள்ளுகிற, அல்லது ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு எதிராக இருக்கிறவங்கள போட்டு கொடுக்கணும் பிடிச்சி கொடுக்கணும், அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன. சரிங்க, ஐயப்பன் ராமசாமி மேலே 1000 விமர்சனம் இருக்கட்டும் குறைபாடு இருக்கட்டும் இதெல்லாம் உரமாக வச்சுக்கலாம், நான் அடிப்படையில் ஒரு கேள்வி கேட்குறேன், ஐயப்பன் ராமசாமி யாரை கேள்வி கேட்டுட்டுருந்தான், சங்கிகளை சாதி வெறியர்களை இவங்களான கேள்வி கேட்டுட்டுருந்தான், அந்தாலும் தன்னை ட்ரெவிடியன் ஸ்டாக்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தான், எங்கே போனால் அந்தாலையே மாட்டி விடணும். ஆ அப்போ ரொம்ப தெளிவாக ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ற பேரில் ஒரு உள்வேளை ரொம்ப தெளிவாக நடந்திருக்கு. இந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேஷனில் சிக்கியிருக்கிறவங்களாம் பாருங்கள், பொது ஆளாக காமிச்சுக்கிட்டவங்க, ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலுக்கு எதிரானவர்கள், ரவீந்திரன் துரைசாமி ஆர்எஸ்எஸ்கார் உங்களுக்கு நல்லா தெரியும், அதே மாதிரி சவுக்கு சங்கர் உங்களுக்கு வெளிப்படையாக தெரியும், பிஜேபியையும் நாம் தமிழரையும் ஆதரிக்கிற கும்பல், நாம் தமிழர் யூடியூப் சேனல் 200க்கும் மேற்பட்டு இருக்கு, ஏன் ஒருத்தர் கூட உள்ள கொண்டு வர முடியல, நீங்க பேசு தமிழா பேசு ராஜவேலு டிப்பிக்கலா, அவர் யாரு, நான் பிஜேபின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாரு, இனி அவன் பிஜேபி இல்லைன்னு சொன்னாலும் அல்லது நான் பிஜேபிக்கார ஆமாடா அப்படின்னு சொன்னாலும் பிஜேபி அவனை வெளியே அனுப்பாது, பிஜேபி அவனுக்கு பணம் கொடுக்காம இருக்காது, ரவீந்திரன் துரைசாமிக்கு பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் பணம் கொடுக்காம இருக்காது. ஆனா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு திட்டமிடலோட இறங்கியிருக்கிறாங்க, என்னவா, பொது ஆளுன்ற முகமூடியோட பொது ஆளுன்ற பேரில் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்கப்பரிவார் கும்பலுக்கு எதிராக வலுவாக பேசுகிற ஆளுகள்லாம் முடிச்சு விட்றணும், அப்போ தான் இந்த பக்கம் பேசுறதுக்கு ஆளு குறைச்சலாக இருக்கும், இவங்களை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, அது ராஜவேலாக இருக்கட்டும் அல்லது அந்த அங்கிளாக இருக்கட்டும்
அப்புறம் இங்கே இருக்கிற கிஷோர் கே சாமியாக இருக்கட்டும், ஏ சீமான இருக்கட்டும், யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல்னு ஏற்கனவே தெரியும். அதனால தான் ஸ்வராஜ்யாவை த ரைசிங் ஸ்டார் ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்னு ஒரு கட்டுரை எழுதுகிற அளவுக்கு ஸ்வராஜ்யா என்கிற ஒரு காவி பத்திரிகை, காவிகளை கொண்டாடுகிற பத்திரிகை கொண்டாடி போட்டிருக்கு. அதுதான் உண்மை. அப்போ என்ன உள்ளே இருக்கிற அரசியல் அப்படின்னா, பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்கப்பரிவார் கும்பல் நாம் தமிழர் சீமான் இந்த கும்பல்லாம் சேர்ந்துக்கிட்டு இங்கே இருக்கிற திமுகவுக்கு சப்போர்ட்டராக இருக்கிற பொதுவெளியில் அறியப்பட்டவர்களை முடிச்சு விட்டுறது. அதுக்கப்புறம் நாம் தமிழர் சீமான் கும்பல நல்லவங்க, 200 சில்லற யூடியூப் சேனல் இருந்தாலும் ஒரு பையன் சிக்கலை பாருங்க, ரொம்ப நல்லவங்க அப்படின்னு ஒரு பார்வையை உண்டாக்குவது, அதன் மூலமாக இங்க சீமானுக்கு சொம்படிச்சு வளர்த்து விடுவது. ஏன்னா சீமான் தான் 10 வருஷமா ஆட்சியிலே இல்லாத திமுகவை தொடர்ந்து பேசி விமர்சனம் செஞ்சுட்டு இருந்த அல்ல கையே. அப்போ அதை சொல்லி நம்ம வந்து ஓட்டா அதை அறுவடை செய்யணும்னா சீமான நம்ம பக்கம் எடுத்துக்குவோம். இப்போ புரியுதா அவங்களுக்கு திட்டம்? பொதுவான ஆளுகளை அடிச்சு காலி பண்றது. ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலை யாரும் கேள்வி கேட்க மாட்டோம். ஏன்னா அங்கே நடந்த கூட்டமே ஆர்எஸ்எஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்கான ஆளுகளை செட்டப் பண்ற கூட்டம். ராஜவேல் நாகராஜன், ஆமாயா, நான் ஆர்எஸ்எஸ் சப்போர்ட்டர் தான், அதனால வைக்கப்பட வேண்டிய அவசியம்னு போயிட்டே இருப்பான். சீமான் அதே தான். அங்க வந்த ரவீந்திரன் துரைசாமி அதே தான், ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் பண்றது, காசு வாங்குறேன், நான் வேலை பாக்குறேன் அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். கிஷோர் கே சாமியும் அப்படிதான். அப்ப இதுங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. உமா மகேஸ்வரன், இங்க இருக்கிற பொதுவான மீடியாக்காரங்க, இவங்களெல்லாம் கழிச்சு விட்டு காலி பண்ணிக்கலாம். இந்த கும்பலும் போய் சிக்கிருக்கு, அது வேற விஷயம். ஆனா இது பின்னாடி இருக்கிற அரசியல் இதுவாக இருக்கும். சோ நல்லா தெரியுது இந்த ஸ்ட்ரிங் ஆபரேஷன் அண்ணாமலையின் ஆசீர்வாதத்தோடு ஆர்எஸ்எஸ்னுடைய உறுதுணையோடு 1.5 கோடி ரூபாயை பயன்படுத்தி திமுகவுக்கு சப்போர்டராக இருக்கிற நன்கு அறியப்பட்ட ஆட்களை எல்லாம் வாயை மூடி உட்கார வைப்பதும், ஆர்எஸ்எஸ்க்கு வலுவான ஆட்களாக திறமையான ஆட்களாக இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் அப்படியே வென்றெடுத்து வளர்ப்பதும், இதுக்கிடையில யூடியூப்ல பலம் வந்து கொண்டிருக்கிற சீமான் கும்பலை நல்லவர்களாக காட்டுவதும் என்கிற உள் அரசியல் வேலையும் இதற்குள் இருக்கிறது என்பதை சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும்.